ஆக்சுவலாக நாங்கள் லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் ஆனால் எங்கள் ஸ்டோரி வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், ஆனால் ஒரு க்யூட்டான ஸ்டோரி. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவங்ககிட்ட நான் எதுவுமே பேசக்கூடும் இல்லை, பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சி. எதனாலன்னு தெரியல, இவங்களும் அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, எதனால் பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம்ல எப்படி சொல்ல மாட்டேன். ஸோ ஸோ இப்பயும் எனக்கு தெரியல ஏன் பிடிச்சது என்னன்னு, எனக்கு இப்பயும் தெரியல. பட் ஆனால் பிடிச்சிருக்கு, நாளைக்கு நாள் ரொம்ப அதிகமாக தான் பிடிச்சிருக்கு. லவ்வில் மட்டும்தான் லவ் அட் ஃபஸ்ட் சைட் இருக்கும்னு கிடையாது. ஸோ அரேஞ்சட்லேயும் ஒரு லவ் அட் ஃபஸ்ட் சைட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு உண்டான பாண்ட் அது. ஸோ ஸோ நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்த்துக்கிறதுன்றது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேர்னிங் தான். ஸோ எனக்கு என்ன வயசாகுதோ அதுதான் இவளுக்கும் ஆகுது. ஸோ எனக்கு என்ன ஒரு குறும்புத்தனம் ஒரு சுட்டித்தனம் இருக்கோ அதே தான் இவளுக்கும் இருக்குது, அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ லைஃப் பில்ட் பண்ணுறது வந்து சீரியஸாக தான் பில்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நாங்கள் தேர்ந்தெடுத்த பாதை வந்து ஒரு ஃபன்னான பாதை. ஸோ அதை வச்சு நிறைய விஷயத்தில் சக்சீட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, இவ ப்ரொஃபஷனலையும் சரி என் ப்ரொஃபஷன்லையும் சரி. இன்னைய வரையுமே எனக்கு எதுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியாது, இவளுக்கும் ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீசனே இல்லை. ஸோ இதுதான் எங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பார்த்தோன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் லைஃபு. திரையோடு தூரிகை பிறையோடு தாரகை இத கூடும் போதிலே உன்னோடு நான் தரையோடு பாதுகை. ஸோ அப்போ பார்த்தக்குள்ள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி கட்டினா இவங்கள தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டியாச்சு ஃபிக்ஸ் பண்ணி அப்போ ஆரம்பித்தது. அங்கேருந்து ஒரு ரோப் கொண்டு வந்து இங்கே ஏற்றியாச்சு அந்த ரோப்பை. இப்போ லவ் யூ தாரகை இத கூடும் போதிலே உன்னோடு தரையோடு பாதுகை இருளோடு தீபிகை இத கூடும் போதிலே